மறைமலை அடிகள் புகழ்பெற்ற தமிழறிஞர், தமிழ் ஆய்வாளர். தமிழையும் வடமொழியையும் ஆங்கிலத்தையும் நன்கு கற்றவர். உயர்தனிச் செம்மொழியாய் தமிழையும் வடமொழி கலப்பின்றி தூய நடையில் எழுதி பிறரையும் ஊக்குவித்தவர். சிறப்பாக தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கி தமிழை செழுமையாக வளர்த்தவர். பரிதிமார் கலைஞரும் மறைமலை அடிகளும் தனித்தமிழ் இயக்கத்தின் இருபெரும் முன்னோடி தலைவர்கள். குலசமய வேறுபாடின்றி பொதுமக்களுக்கு கடவுட்பற்று சமயப்பற்று உண்டாக்கும் முறையில் சொற்பொழிவுகளை ஆற்றுவதில் வல்லவர்கள். சைவ திருப்பணியும் சீர்திருத்த பணியும் செவ்வனே செய்து தமிழர்த்தம் உள்ளங்களில் நீங்காத இடம் பெற்றவர். 1876 ஜூலை 15 நாகப்பட்டினத்திற்கு அருகிலுள்ள காடம்பாடி எனும் சிற்றூரில் செக்கந்தநாத பிள்ளை சின்னம்மாள் ஆகியோருக்கு மகனாராய் பிறந்தார். இவரது இயற்பெயர் வேதாச்சலம். பின்னர் தனித்தமிழ் பற்றின் காரணமாக 1916 தம் பெயரை மறைமலை என்று மாற்றிக்கொண்டார். மறைமலை அடிகள் நாகையில் 4 வரை படித்தார். அவருடைய தந்தையாரின் மறைவுக்கு பின் நாகையில் புத்தகக் கடை வைத்திருந்த நாராயணசாமி பிள்ளை என்பவரிடம் தமிழும் சோமசுந்தரம் நாயக்கர் என்பவரிடம் சைவ சித்தாந்தமும் கற்றார். சிறு வயதிலிருந்தே தன்னோடு பழகி வந்த சவுந்தரம் என்ற பெண்ணை மணந்து கொண்டு 7 தந்தையானார். பின்பு சென்னையில் தமிழாசிரியராக பணிபுரிந்தார். 1905 சைவ சித்தாந்த மகா சமாசம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார். 1912 பல்லாவரத்தில் ராமலிங்க வள்ளலாரின் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் தொடங்கினார். பின்னர் தனித்தமிழ் ஈடுபாட்டால் அதனை பொதுநிலை கழகம் என பெயர் மாற்றினார். தனித்தமிழ் இயக்கத்தினை 1916 வாக்கில் கி ஆ பே விஸ்வநாதன், தேவநேய பாவாணர், பரிதிமார் கலைஞர் உள்ளிட்டோருடன் இணைந்து தோற்றுவித்தார். தமிழ் உலகம் அவரை தமிழ் கடல் என்றும் தனித்தமிழின் தந்தை என்றும் போற்றுகிறது. மொழிக்கலப்பு தமிழ் மொழிக்கு பாதிப்பாக அமையும் என்று நம்பிய அவர் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு ஹிந்தி மொழி தடையாக இருக்கக்கூடாது என்பதில் கவனமாகவும் குறிப்பாகவும் இருந்தார். ஹிந்தி மொழி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறைக்கு சென்றார். 1938 மூண்ட இந்தி எதிர்ப்பு மொழி போர் தமிழகத்தில் தடைகள் பல தகர்த்த தமிழ் தேசிய பேரெழுச்சியாய் வெடித்தது. தமிழ் பேரறிஞர்களும் எளிய நிலை உழைப்பாளிகளும் தமிழர்களும் ஓரணியில் நின்று வஞ்சக வட ஆரிய இந்தி திணிப்பை அடலேறுகளாய் எதிர்த்து ஆர்ப்பரித்தனர். அவரின் மகன் பேராசிரியர் திருநாவுக்கரசும் போராட்டத்தில் பங்கேற்று சிறை சென்றார். இப்போராட்டத்தில் இவரோடு இவரது துணைவியார் ஞானம்மாள் கைக்குழந்தையோடும் 5 சிறுவனோடும் சிறை சென்றார். இவரது அன்னியும் அவருடைய 3 சிறுவனும் கூட சிறையேகினர். ஆங்கிலம் சமஸ்கிருதம் போன்ற மொழிகள் தமிழில் பரவி கிடந்ததை உணர்ந்து வருந்திய மறைமலை அடிகள் கலப்படத்திலிருந்து தமிழை மீட்கவும் தனித்தமிழ் பேசவும் எழுதவும் தமிழர்களுக்கு ஊக்கமூட்ட முடிவெடுத்தார். தமிழையே உயிர் மூச்சாக சுவாசித்த அவர் தம் வாழ்நாளில் மொத்தம் 56 எழுதியுள்ளார். கடைசி வரை தமிழுக்காக உழைத்த மறைமலை அடிகள் 1950 செப்டம்பர் 15 தமது 75 வயதில் காலமானார். அவரிடம் இருந்த துணிவும் உறுதித்தன்மையும் சிந்தனை தெளிவும் கொள்கைகளை வாழ்ந்து காட்டும் திடமும் நமக்கும் இருந்தால் நமக்கும் உறுதியாக நாம் விரும்பும் வானம் வசப்படும்.